இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி இந்தியா பாகிஸ்தானோ அதே மாதிரி ஐபிஎல் போட்டி அப்படினாலே மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு டீமுக்குமே அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த ரசிகர்களுக்குள்ள அதிகமான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது நிசர்த்தன உண்மை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குரூப் இருந்தாலே சிஎஸ்கேல நாலு பேர் இருந்தா ரெண்டு பேராவது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கண்டிப்பா இருப்பாங்க. எதனால அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த அளவுக்கு சச்சினோட ரசிகர்கள் எல்லாமே ரோஹித் சர்மா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சச்சினோட ஃபேன்ஸ் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் ரைனா மற்றும் தல எம் எஸ் தோனியோட ரசிகர்கள் எல்லாமே சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றதுனால இங்கேயும் அதிகமான சப்போர்டர்ஸ் சிஎஸ்கேக்கு இருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்குள்ள இருக்க ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் 30 தடவை மோதி இருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 18 முறை வின் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே 12 முறை வின் பண்ணிருக்காங்க. 2019 நான்கு மேட்ச் விளையாண்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும், அதுல ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே வின் பண்ணவே இல்ல. 2020 ஐபிஎல் ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸும் ஒரு மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹை ஸ்கோர்ல பொறுத்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 208 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மும்பை சிஎஸ்கேக்கு எதிராக 202 ரன்கள் எடுத்திருக்காங்க. லோ ஸ்கோரை பொறுத்த அளவுக்கு சிஎஸ்கே 79 ரன்கள் எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 141 ரன்கள் எடுத்திருக்காங்க சிஎஸ்கேக்கு எதிராக. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுவரை 3 முறை ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 5 முறை ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. கடைசி 2 வருஷமாவே தொடர்ந்து ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறதும் மும்பை இந்தியன்ஸ் தான். இந்த ரெண்டு டீமும் இந்த வருஷம் ஐபிஎல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த அளவுக்கு 6 மேட்ச் விளையாண்டிருக்காங்க, அதுல 5 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. அதுலயும் கடைசி 5 மேட்ச்ல தொடர்ந்து வின் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அது மட்டும் இல்லாம பாயிண்ட் டேபிள்ல முதல் இடத்துலயும் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த அளவுக்கு 6 மேட்ச் விளையாண்டிருக்காங்க, அதுல 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 3 மேட்ச்ல தோத்துருக்காங்க. 6 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிள்ல 4வது இடத்துல இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் பொறுத்த அளவுக்கு சிஎஸ்கே டீம் சூப்பரா செட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். போன வருஷம் அவ்வளவா சிறப்பா இல்ல. இந்த வருஷத்துல பவுலிங் பேட்டிங் தொடங்க போகுது. இன்னைய மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.